ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு மாவேங்கல். இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன கேள்வி அப்படின்னா, பதவி உயர்வு எப்போது அப்படிங்கிறது. இந்த பதவி உயர்வை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு போகக்கூடிய நட்சத்திர புள்ளி பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம். இந்த பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, இங்கே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த பூச நட்சத்திர அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ தான் மனம் அப்படிங்கிறதும், இவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு இவருக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. அப்போ அங்கே அழுத்தம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கொடுக்கும், தீராத பிரச்சனை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த பூச நட்சத்திராதிபதி சனி பகவான் நட்சத்திர புள்ளிக்கு தான் நம்ம கோச்சாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ALP-யை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த சனி புதன் சனி குரு ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும்போது என்னுடைய ALP லக்னம், என்னுடைய ALP நட்சத்திர புள்ளி, இவர்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டால் மட்டுமே நான் அந்த கோச்சார கிரகத்தை நான் பார்ப்பேன். இப்போ பூச நட்சத்திராதிபதி சனி பகவான் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில். அப்போ இருக்கும்போது இவருக்குங்க ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனையும் ஒரு செயல்படாத முடியாத தன்மையும் இந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த கிரகம் மாற்றத்திற்கு பிறகு தான் இவருக்கு வந்து ப்ரமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இந்த பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நவாம்சம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல. இப்போ ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் இருக்கும். மே மாதம் 2024 வரைக்குமே இவருக்கு ஒரு சின்ன நேரத்திருத்தம் கூட இருக்கும் அவருடைய ஜாதகத்தில் கூறப்பட்டது. இந்த காலகட்டத்திற்கு பிறகு தான் இவருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது. ஆனால் இவர் எதிர்பார்க்கிற வருமானம் அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவர் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் பூசம் 4 போகும்போது ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. வருமானம் சம்மந்தப்பட்டது தான் நினைத்ததை விட கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். அதற்கு அடுத்த வருஷம் பூசம் 3 பாதம் போகும்போது தான் அந்த ஒரு அழுத்தமும் பிரச்சனையும் போராட்டத்திற்கு பின் ஒரு வெற்றின்னு சொல்லுவோம், அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பூசம் 3 பூசம் 4 அப்படிங்கிறது ப்ரமோஷன் அப்படிங்கிறது ஜாதகருக்கு காத்துன்னு இருக்குது. ஒரு வேலை ஒரு இடமாற்றம்னு சொல்லலாம். இப்போ அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வயசு தான், 34 வயசு அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. இந்த பூசம் 4 முடிந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திர புள்ளிகள் வரும். இந்த புதன் சம்மந்தப்படும் போது தான் ஜாதகருக்கு வேலையில் ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இவருடைய வருமானம் ஒரு லாபமாகவும் இவருடைய ப்ரமோஷன் ஒரு நல்ல ஒரு இடத்துலையும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரம் போகும்போது தான் அது மன திருப்தியை அப்படிங்கிறது இவருக்கு கொடுக்கும். ஆயில்யம் 3 பாதத்தில் அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக 3 பாதத்தில் நடக்கும். அந்த 1, 2 அப்படிங்கிறத விட 3 பாதம் நல்ல ஒரு தன்மையை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ஆயில்யம் 1 நவாம்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 6 இடத்துல இயங்கும். ஆயில்யம் 2 அப்படிங்கிறது 7 இடத்துல இயங்கும். இந்த 7 இடத்துல போகும்போது அதோட ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இப்போதைக்கு கிடையாது. இந்த ஆயில்ய நட்சத்திரம் 3 பாதம் போகும்போது ப்ரமோஷன் வித் இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே இந்த ஜாதகருக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இவருக்கு இருக்காது. ஏன்னா இவருடைய தன்மைகள் அப்படி இருக்குது, தன்னை விட தன் நண்பருக்கு தான் அங்கே ஒரு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். தான் நினைத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஜாதகர்கிட்ட சொல்லியிருக்கு பூசம் 3 பாதம் ஒரு சிறு வாய்ப்புனே கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் எதுவுமே பேசவோ வைக்கவோ எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்சம் காலங்கள் அப்படியே போகட்டும். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கோச்சார கிரகம் தற்போது உங்களுக்கு அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறது தான் இவருக்கு சொல்லப்பட்ட பலன். இதுபோல் மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.